தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்க்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்களை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை பெறலாம். செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், தொடரலாம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தென் தமிழக பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், தென் கடலோர பகுதிகளில் மிதமான மழை இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜவாத் புயல் தற்போது படிப்படியாக வலுவிழந்து வருகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை வரும் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணி நேரத்தில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒரிசா அருகே கடையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 5ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் ஒரிசா கடலோர பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. உரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்.